ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே சைஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பர்சனுக்கு கரெக்டான கப் ஷேப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே சைஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சைஸை எடுத்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து எப்படி கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலையும் சேம் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஒரு 32 சைஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு 32 சைஸ் இருக்கிற பர்சனுக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட மெயின் டாட் வந்து எந்த அளவுக்கு பிடிப்போம், ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? மெயின் டாட் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்கும், நம்ம இந்த இடத்துல பிடிப்போம் இல்லையா, இதுதான் வந்து மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட் வந்து ஒரு 32 சைஸ்க்கு இந்த இந்த ஸ்ட்ரெயிட் கோடு இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் கோடுக்கு இந்த சைடு ஒரு 3/4 இன்ச்சு, இந்த சைடு வந்து ஒரு 3/4 இன்ச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு 32 சைஸ் உள்ள பர்சனுக்கு வந்து நம்ம வந்து டாட் வந்து பிடிப்போம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். 32 சைஸ் இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கோடுக்கு இந்த சைடு ஒரு 3/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 3/4 இன்ச் மெயின் டாட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் 32 சைஸ் உள்ள எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த 3/4 இன்ச் 3/4 இன்ச் இருக்கிற இந்த டாட்டை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கரெக்டாக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ இதே மாதிரி தான் எல்லா சைஸ்க்கும் நீங்கள் மாற்றிக்கணும், சரியா? இதுக்காக தான் வந்து நான் இங்கே வந்து ஒரு 3 டயக்ராம் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம்க்கு வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், செகண்ட் டயக்ராம் வந்து ஒரு பீன்ற ஒரு பர்சன், தேர்டு வந்து ஒரு சீன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. இப்போ இந்த ஏன் இருக்காங்கல்ல, இந்த பர்சன் வந்து செஸ்ட்டு வந்து ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டு, செஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் இவங்களோட உடம்பு வந்து அகலமான உடம்பு, ஓகேவா? இந்த அகலமான உடம்பு காரணமாக இவங்களுக்கு வந்து நம்ம வந்து டேப்பை வச்சு நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து 32 சைஸ் வந்து வந்துருச்சு, ஆனால் செஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டான செஸ்ட் இவங்களுக்கு, சரியா? செகண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த பர்சன் வந்து உடம்பும் வந்து மீடியமாக இருக்குது, இவங்களோட செஸ்ட்டும் வந்து மீடியமான செஸ்ட்டு. அதனால நம்ம இவங்க உடம்பு சுற்றி நம்ம டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இவங்க வந்து 32 சைஸ் வந்து வந்துட்டாங்க, சரியா? மூணாவது இருக்காங்கல்ல, இந்த பர்சன் இவங்களோட உடம்பு வந்து ரொம்ப சின்ன உடம்பு, ஆனால் பஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய பஸ்ட்டு. இந்த பஸ்ட்டு காரணமாகவே வந்து இவங்க நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 32 சைஸ் வந்து வந்துட்டாங்க, ஓகேவா? அப்போ இந்த மூணு பேருமே 32 சைஸ் தான் இருக்காங்க. ஆனால் இந்த மூணு பேருக்கும் நீங்கள் 32 சைஸ் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3/4 இன்ச் 3/4 இன்ச் இந்த டாட்டை வந்து இந்த மூணு பேருக்கும் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றது யாருக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னா இவங்களுக்கு தான் பொருந்தும். கரெக்டான பாடி, கரெக்டான செஸ்ட் சைஸ், இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற இவங்களுக்கு மட்டும்தான் இந்த 32 சைஸில் கரெக்டான உடம்பு, கரெக்டான செஸ்ட்டு இருக்கு இல்லையா, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பர்சன், ஏ பர்சனுக்கும் இந்த சி பர்சனுக்கும் கண்டிப்பாக கரெக்டாக வந்து இருக்கவே இருக்காது. இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏன்ற பர்சன் வந்து செஸ்ட்டு வந்து ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் டாட் வந்து 3/4 இன்ச் பிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு செஸ்ட்டு இல்லை, ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3/4 இன்ச் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிக்கணும். அதாவது நம்மளோட சென்டர் கோடு, இந்த மெயின் கோடு இருக்குது, இந்த மெயின் கோடுக்கு இந்த சைடு 1/4 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச், இதை மட்டுமே டாட்டா பிடிச்சாவே இந்த ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து சரியாக போயிடும்.
அது எப்படி இவ்வளோ கம்மியாக சரியாக போகும் அப்படின்னா, கண்டிப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது, இவங்களுக்கு வந்து இந்த செஸ்டான வந்து எக்ஸ்ட்ரா துணி தான் வந்து நிற்கும். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் அவங்க பாடி டைப்புக்கு நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்து அவங்கள கெஸ் பண்ணிவிட்டு அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சாவே வந்து இவங்களுக்கு சரியாக போயிடும். ஓகேவா? இப்போ இந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அதாவது செஸ்ட்டு மட்டும் ரொம்ப பெரிய செஸ்ட்டு, இந்த செஸ்ட்டுனாலேயே வந்து இவங்களுக்கு 32 சைஸ் வந்து வந்துருச்சு. இந்த பர்சனுக்கு இந்த 3/4 இன்ச் டாட்ன்றதை அப்படியே வச்சு அவங்களுக்கும் பொருந்தாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3/4 இன்ச் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 1 இன்ச்சாக மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெயிட் டாட்டோட ஸ்டெயிட் கோடு இருக்குது, இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச், இதை வந்து நம்மளுக்கு மெயின் டாட்டாக வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ புரியுதா? இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் ஒரு டாட்டோட சைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் கொடுக்குறாங்க, அந்த குறிப்பிட்ட சைஸை இந்த 3 வகையான பர்சனுக்கும் நம்ம எப்படி மாற்றி மாற்றி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, கரெக்டான பாடி, கரெக்டான செஸ்ட் சைஸ் இருக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பொருந்தும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து கம்மி பண்ணவோ இல்லை அதிக பண்ணவோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அப்படி தான் வந்து நம்மளோட இந்த டாட் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரியா? உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நான் எப்படி ஒரு பர்சனை பார்த்துட்டு அவங்கள வந்து ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட், மீடியம் செஸ்ட், பிக் சைஸ் செஸ்ட் அப்படி நான் எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒரு சிலர் வந்து நம்ம பார்க்கும்போதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு சிலர் வந்து பார்த்தா வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட 0.2 அண்டர் பஸ்டோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் கப் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா நம்மளோட இந்த நிப்பிள்ல இருந்து நம்மளோட அண்டர் பஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வந்து லென்த் இருக்கோ இதுதான் வந்து கப் லென்த்து. இதை தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு பர்சன் வந்தாலையும் கண்டிப்பாக இதை மெஷர் பண்ணணும், அவங்களோட கரெக்டான பாயிண்ட்லேருந்து அண்டர் பஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஃப்ளாட் செஸ்ட் இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து இவங்களோட நிப்பிள் பாயிண்ட்லேருந்து அண்டர் பஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து கப் லென்த் எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு செஸ்ட்டே இல்லை, அப்புறம் எப்படி கப் லென்த் வரும்? இருந்தாலையும் வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கிறேன், அதிகபட்சமாக ஃப்ளாட் செஸ்ட்டுக்கே ஒரு 2 இன்ச் வந்து நான் வச்சுக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அதுவும் இருக்காது, ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும். இருந்தாலையும் நான் வந்து ஒரு அதிகபட்சமாக வந்து நான் ஒரு 2 வரைக்கும் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுவே வந்து மீடியம் சைஸ் பஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2.8 வரைக்கும் இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் செஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 வந்து இருக்கும். சரியா? இப்போ இதை வச்சியே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிடலாம், எல்லாருமே வந்து ஒரே சைஸ் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க கப் லென்த் வந்து டிஃபர் ஆகுது. இதை வச்சு யாரோட கப் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாட் வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கணும். அதுவே மீடியம் கப் லென்த் வந்து அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டோட டாட் என்ன இருக்கோ அதை வந்து பிடிக்கணும். கப் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனாலையும் வந்து சேம் சைஸ் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டாட் வந்து அதிகமாக வந்து நீங்கள் பிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் டாட்டை இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பிடிக்கும்போது அவங்கவுங்களோட பாடிக்கு வந்து கரெக்டான கப் ஷேப் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரே சைஸ் உள்ள டிஃப்ரெண்ட்டான செஸ்ட்டு டைப் உள்ள பர்சன்ஸ்க்கு வந்து எப்படி கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்காங்க அப்படின்றத இந்த கப் லென்த் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு தியரி பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.